ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சில்லு கருப்பட்டி. நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் நம்மளோட வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்றைக்கி நாங்கள் எங்கள் ஊர்லேயே ஃபேமஸாக இருக்கிற மலை மேலே இருக்கிற முருகன் கோயிலுக்கு தாங்க போய்கிட்டு இருக்கோம். அந்த வீடியோ தான் அன்றைக்கும் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து எங்கள் ஊரில் இருக்கிற கவர்மெண்ட் காலேஜ். இது வந்து ஹாக்கி கிரவுண்டுங்க. கவர்மெண்ட் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஹாக்கி கிரவுண்ட் இருக்கு. இங்கே வந்து மேட்சஸ் நடக்கும். ஆனால் மேட்சஸ் நடக்கும்போது நான் ஒரு தடவை கூட பார்த்தது இல்லைங்க. ஆனால் இப்போ மேட்ச் நடந்துகிட்ருக்கு. அதுதான் ஒரு சின்ன கிளிப்பிங் மட்டும் நான் இந்த வீடியோவில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், அங்கங்கே நின்றுட்டுருக்காங்க. கிரவுண்டில் வந்து பசங்க விளாண்டுட்டுருக்காங்க. மேட்ச் நடந்துகிட்ருக்கு. இப்போ அந்த மலை மேலே ஏறலாம். ரொம்ப பெரிய மலையெல்லாம் இல்லைங்க, ரொம்ப சின்ன மலை தான். இங்கே வந்து ஒரு புலி குகை இருக்குங்க. இந்த குகைக்குள்ள புலி இருக்குன்னு நான் சின்ன வயசுல கேள்விப்பட்டிருக்கேன். அது வந்து சும்மா கதையாக தான் சொல்லுவாங்க. யாருமே இது வரைக்கும் உள்ளே போயெல்லாம் பார்த்தது கிடையாது. அப்புறம் வந்து இந்த குகைக்குள்ள இருக்கிற அந்த வழி வழியாக வந்து நம்ம போனோம் அப்படின்னா கோல்பட்டில் செண்பகவல்லி அம்மன் கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. அந்த கோயிலோட தெப்பத்துக்கு வந்து போய் சேரும்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வரைக்கும் யாரும் ட்ரை பண்ணி பார்த்ததெல்லாம் கிடையாது. நாங்கள் சின்ன பிள்ளையா இருந்ததுலேருந்து இந்த மாதிரி கதையை தான் நாங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கோம். இந்த இடத்துல வந்து இப்போ வந்து ஒரு கோயில் வந்து உருவாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியல. ஒன் டைம் கூட நான் இந்த சைடு வந்தது கிடையாது. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் கோல்பேட்டில் தான் இருந்திருக்கேன் பிறந்ததுலேருந்து. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்போ தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இந்த குகைக்குள்ளெல்லாம் நம்ம போக முடியாது. இந்த வெளியே இருந்து பார்க்கும்போது தெரியுது அங்கே ஒரு சின்ன அந்த குகை மாதிரி இருக்கு பார்த்தீங்களா. அந்த இடத்துல வந்து ரெண்டு சூலாயுதம் இருக்கு. அதை வந்து இப்போ கோயில் மாதிரி கும்பிட்டுட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை வருஷம் கும்பிட்றாங்க, எத்தனை வருஷமாக கும்பிட்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. அங்கே வந்து பொங்கல் வச்சிருக்கான அடையாளம்லாம் இருக்குது. கல்லெல்லாம் வச்சு பொங்கல் வச்சிருக்காங்க. அப்புறம் வந்து அங்கே ஒரு கட் அவுட் இருந்தது. அந்த கட் அவுட்டில் வந்து இந்த கோயிலோட நேம் வந்து எழுதியிருக்கு, ஸ்ரீ புலிப்படை முனியசாமி திருக்கோயில் அப்படின்னு சொல்லி அந்த கட் அவுட்டில் வந்து எழுதியிருந்தது. இந்த கோயிலுக்கு வருகை தரும் பக்த கொடிகள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம்னு சொல்லிட்டு அந்த கட் அவுட்ல எழுதியிருக்கு. அப்புறம் வந்து நாலுன்னு போட்டு 14/2/2021 சொல்லி டேட் போட்டிருக்கு. அப்போனா போன மாதம் தான் இந்த கட் அவுட் வந்து இங்கே வந்து அடிச்சு வச்சிருக்கிறாங்க. ஹாக்கி கிரவுண்டில் மேட்ச் நடக்கிறது இங்கேருந்து நல்லா பார்த்தா தெரியும். நம்ம இங்கேருந்து இப்போ முருகன் கோயிலுக்கு வந்து நம்ம போயிடலாம். இந்த மலையிலேருந்து நம்ம பார்த்தோம்னா கோயில்பட்டியோட ஓவர் வியூவுமே தெரியுங்க. ரொம்ப நல்லா காற்று வரும். அங்கே போனோம்னா ரொம்ப ஜில்லுன்னு நல்லா காற்று வரும். மைண்டுக்கு ரொம்ப ரிலாக்ஸாகவே இருக்குன்னே சொல்லலாம். அப்புறம் இது வந்து கவர்மெண்ட் பார்க்குன்னு தான் நினைக்கிறேன். கட்டி வச்சுருக்காங்க, ஆனால் வந்து இன்னும் ஓப்பன் பண்ணலை. பூட்டி இருக்குது. ஓப்பன் பண்ணியிருந்தா இப்போ கூட நம்ம உள்ளே பூந்து விளாண்டுட்டு வந்துடலாம். ஆனால் பெரிய பூட்டாக போட்டு பூட்டி வச்சுருக்கிறாங்க. அதனால நம்ம இப்போ உள்ளே போக முடியாது. நம்ம வந்து டூ வீலர் ஃபோர் வீலரில் வந்தோம்னா நம்ம இந்த ரோடு வழியாக போனோம்னா கோயிலுக்குள்ளே வந்துடலாம். நடந்து வரோம் அப்படின்னா கோயிலுக்கு முன்னாடி படி இருக்குது. அந்த படி வழியாக நம்ம ஏறி வந்தோம்னா கோயிலுக்கு வந்துடலாம். இப்போ நம்ம கோயிலுக்கு வந்தாச்சுங்க. இப்போ மலை மேலே ஏறியாச்சு. இப்போ கோயில்பட்டியோட ஓவர் வியூவும் நல்லா தெரியுது பார்த்தீங்களா. நம்ம அந்த ஹாக்கி கிரவுண்ட் காமிச்சோம் இல்லையா, அந்த கிரவுண்டு இப்போ இதுதான் ஹாக்கி கிரவுண்டு. நல்லா தெரியுது பாருங்க, உள்ள பசங்க விளாண்டுட்டு இருக்காங்க. எந்த ஊருக்கம்மா? எது மாமா, இந்த கிரவுண்ட் தானே? கரெக்டா இது பின்னாடி கூட பாடா வச்சிருந்தாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் அது பக்கத்துல அது ஃபுல்லா தானே. பசங்க கிரவுண்ட்ல விளையாடுறாங்களா? ஸ்கூல் கிரவுண்ட் தானே? தெரியும், நாங்களும் பார்த்துருக்கோம். நாங்களும் அந்த ஸ்கூல்ல தான் படிச்சோம். ஒரு காலத்துல நல்ல ஸ்கூல்.
கோல்ட் பட்டியோட ஃபுல் வியூ. சில்வர் ஸ்டோன் பார்க். ஏ இங்க இருந்து நல்லா தெரியுது பாருங்க. அந்த ஸ்விமிங் பூல் போனோம்ல அந்த ஊருக்கு போய் அந்த அங்க இருக்கு. ஆமா அங்க இருக்கு. நம்ம குளிச்சோம்ல சாமி கும்பிடு. சாமி எங்க இருக்கு? இந்த கோயிலோட ஸ்பெஷல் என்னன்னா முருகர் வந்து சிலை வடிவில் காட்சியளிக்க மாட்டாரு, வேல் வடிவில் தான் இந்த கோயிலில் காட்சியளிப்பாரு. இதுதான் இந்த கோயிலோட ஸ்பெஷல்னு சொல்லலாம். எங்க போற? அங்க போறியா? சரி அப்பா இது தாங்க கோயில் பட்டியோட ஒரு சைடு. கோயிலுக்கு சைடுல இருந்து நான் இப்ப வந்து வீடியோ எடுத்திருக்கேன். இந்த மாதிரிதான் இருக்கும். இங்க அடிக்கடி வந்துட்டு போறதுனால மைண்டுக்கு ரொம்ப ரிலாக்ஸா இருக்குங்க. அதனாலயே இந்த கோயிலுக்கு கண்டிப்பா அடிக்கடி வரலாம். யாரெல்லாம் இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. தம்பி எங்க போறீங்க? தம்பி எங்க போற? விளாடு விளாடு போ. விளையாடு. விளையாட போறேன் கம்முன்னு வந்து உட்காந்துடா. கோவிலுக்கு முன்னாடி பாதை இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதான் இந்த பாதை. இது வழியே நடந்து வர்றவங்க எல்லாருமே இந்த பாதை வழியாக தான் நடந்து வரணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். டைம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அப்புறம் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.